உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கதர் என்ன ஆனாலும் என் அண்ணன். காவியா நீ பார்த்து கொஞ்சமாவது கவலைப்பட்டு இருப்பான். இனிமேலாச்சும் அவன் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. கதிர் மாமாவை பத்தி எனக்கு கவலையே குறையில கௌதம். ஒருவேளை குழந்தை பிறந்திருந்தா கூட அவரு மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா அக்காக்கு இப்படி ஆனதுல இருந்து என்னால கதிர் மாமா கூட பேச கூட முடியல. அதை விட ஆனா நான் யோசிச்சுட்டு இருக்கிறதே வேற கௌதம். அதான் நான் கேக்குறேன்ல, என்னன்னு சொல்லு இந்திரா. ஆமா, காவியாக்கோட குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னாங்கல்ல. மனசுட்டே இருக்கு கௌதம். நல்ல வேளை இந்திரா, நீ இதெல்லாம் போய் அண்ணிட்ட கேப்பியோ, நான் பயந்துட்டேன். ஏன் கௌதம், நீ கேட்க வேண்டாம் நினைச்சியா? பின்ன என்ன, அதெல்லாம் எது கேக்குற? அதெல்லாம் கேட்காத இந்திரா. எனக்கு என்ன தோணுதுன்னா, டோட்டலா இந்த குழந்தை விஷயத்த பத்தி யாருமே இங்க பேசாம இருந்தாலே போதும், அண்ணி எப்பவும் போல நார்மல் ஆயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆறுதல் சொல்றேன், நீ போய் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அவங்க அதே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க எப்படி குணமாவாங்க? இங்க பாருந்திரா, நீ எதுவுமே பேசாத. இல்ல கௌதம், அம்மா சொன்னது ரொம்ப சீரியஸான மேட்டரா தான் எனக்கு தோணுது. அத பத்தி கூட நான் உன்கிட்ட கேட்கவே கூடாது. ஒருவேளை அப்படிதான் ஏதாவது இருக்குமோ? ஒருவேளை அக்கா சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா? இந்திரா, உனக்கு என்ன பைத்தியமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீயும் அம்மாவும் அழுது அழுது அவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. அப்ப என்னையும் கதறையும் கூட்டு போனாங்க. இறந்து போன குழந்தைய என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், என்கிட்ட காமிச்சாங்க. கதிர்கிட்ட லீகலா கையெழுத்து வாங்கினாங்க, என் கண்ணால நான் பார்த்தேன். அப்ப நான் சொல்றது பொய்யா? என்னால அதை மறக்கவே முடியல இந்திரா. அப்போ அக்கா சொன்னது நிஜம் இல்லையா? ஐயோ இந்திரா, அதெல்லாம் உண்மையே இல்ல. அவங்களால அந்த துக்கத்தை தாங்க முடியாம எதோ சொல்லிட்டு இருக்காங்க, நீ அதை பெருசுப்படுத்திட்டு பேசிட்டு இருக்க. இங்க பாருந்திரா, உங்க அக்காவை டைவர்ட் பண்றதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க, அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க. அதை விட்டுட்டு அத்தையும் நீயும் சேர்ந்து அதே பேசி அண்ணிய குழப்பாதீங்க. இங்க பாருந்திரா, நான் சொல்றத கேளு, இது தேவையில்லாத யோசனை. நீ இத பத்தி எதுவும் பேசாத, அண்ணியும் குழப்பாத, உனக்கு புரியுதா நான் சொல்றது? இங்க பாருந்திரா, அவங்க மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ என்ன நம்பு ஃபர்ஸ்ட். இந்திரா, நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்க, நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. உனக்கு நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? ஆம், புரிஞ்சது. எனக்கு புரிஞ்சது கௌதம். ஹா, டயர்டா இருக்க, வா போய் டின்னர் சாப்பிடலாம். சீக்கிரம் வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.